பொதுவாக எல்லா வீடுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா மீதமாக இருக்கக்கூடிய உணவை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்ப எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருப்பாங்க. சாப்பாடை மீண்டும் சூடு செஞ்சு சாப்பிட்றது நோய் கிருமிகளை அழிக்கிறதோடு உணவினுடைய சுவையையும் தக்க வைக்குது. அறிவியல் பூர்வமாக 165 ஃபாரன்ஹைட் வெப்பத்தில் 15 நொடிகளுக்கு உணவை சூடுபடுத்தி சாப்பிட்றது சரியான முறையாக பார்க்கப்படுது. ஆனால் ஆயுர்வேத முறையில் மீதியான உணவை சாப்பிட்றதும் மீண்டும் உணவை சூடுபடுத்தி சாப்பிட்றதும் சத்துகள் குறைந்து போகும் வழியாகவும் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய வழிமுறையாகவும் பார்க்கப்படுது. பொதுவாக 24 மணி நேரத்துக்கு முன்னாடி சமைக்கப்பட்ட உணவை உண்பதை தவிர்க்க மருத்துவர்களும் உணவியல் நிபுணர்களும் அறிவுறுத்தி வரக்கூடிய நிலையில சமைத்து 3 மணி நேரத்துக்குள்ளாக உணவை சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேத முறையை பின்பற்றக்கூடிய மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இந்த மீதியான உணவை சாப்பிட்றத வழக்கமாக கொண்டிருக்கிறவங்களுக்கு அஜீரணம், உப்புசம், அதே மாதிரி பல உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து மீண்டும் சூடேற்றக்கூடிய உணவுகளினுடைய ஊட்டச்சத்துக்கள் வெகுவாக குறைவதாகவும் ஆயுர்வேத மருத்துவர்கள் சொல்றாங்க. புதிதாக சமைக்கப்படக்கூடிய உணவுகள் உடலினுடைய ஆரோக்கியத்துக்கு பல வழிகளில் உதவுறதாகவும் கூடுமான வரையில மீதியான உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்குமாறு அறிவுறுத்துறாங்க.